கோவையில் 2 அடுக்குமாடி வீட்டை நவீன தொழில்நுட்பம் மூலம் 45 அடி பின்னோக்கி நகர்த்தும் பணியில் தனியார் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. பல தலைமுறையாக தங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வீடுகள் சில சூழ்நிலைகளில் யாருக்கும் இடிக்க மனம் வராது. இந்நிலையில் வீடு மற்றும் வணிக கட்டிடங்களை தேவைக்கு ஏற்ப உயர்த்தும் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி நகர்த்தும் தொழில்நுட்பத்தை தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி கோவையில் 400 டன் அளவிலான 2 அடுக்குமாடி வீட்டை 45 வரை ஐடி வரை பின்னோக்கி நகர்த்தியும் பணியில் ஹரியானாவை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஈடுபட்டு வருகின்றது. கடந்த 20 நாட்களில் 35 அடி வரை நகர்த்தியுள்ளதாகவும் இதுவரை எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் இனி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் வீட்டின் உரிமையாளர் தங்கவேல் தெரிவித்துள்ளார். புளை ரோடு கங்கா ஸ்பீல் பக்கத்தில் இருக்கும். இந்த வீடு வந்து ஒரு 45 அடி நகர்த்துறோம், 4 அடி ஹைட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 3 மாதம் வந்து 4 மாதம் வரைக்கும் ப்ராஜெக்ட் இந்த டைம். இது இதோட செலவு வந்து ஒரு 18-20 லட்சம் ஆகும். இது வந்து அப்போ என்ன மறுபடி ஃப்ளோரிங் ஒன்று போட வேண்டியது வரும். எலக்ட்ரிக் வேலை, பிளம்பிங், இந்த டோரு, விண்டோஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். பெயிண்டிங் கூட பெருசாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது வரைக்கும் இந்த கிராக்கும் கோவையில் 2 மாடி கட்டிடத்தை நகர்த்தும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் 300 ரோலர்கள் மற்றும் 300 ஜாக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த தொழில்நுட்பம் மூலம் 50% வரை பணம் மற்றும் நேரத்தை சேமிக்க இயலும் என்றும் தனியார் நிறுவனத்தின் முதன்மை பொறியாளர் குர்தீப் சிங் தெரிவித்துள்ளார். அஸ்திவாரத்தோடு 2400 சதுரடி வீட்டை அதே பழமை மாறாமல் 45 அடி வரை பின்னோக்கி நகர்த்தப்படும் இந்த தொழில்நுட்பம் கோவை மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.